ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட் ஹோம். நான் உங்கள் சக்தி சுப்பிரமணியம். இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு பண்ணக்கூடிய ரெண்டு சிம்பிளான இன்ஸ்டண்டான டிஷ்ஷஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு, போன்ஸில் கால்சியம் சத்துவ அதிகமாகிறதுக்கு, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, முடியுதிர்வு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டயட்காக நம்ம எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஜூஸ் ரெசிபி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அதுக்காக நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் வச்சு பண்ணுறீங்கன்னா ஒரு துண்டு சின்ன இஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட உப்பு போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது டயட் ட்ரிங்க் அப்படிங்கிறங்காட்டி நம்ம உப்பு தான் போடணும், சக்கரை போட்டால் ஆகாது. நெல்லிக்காய் கொஞ்சம் சளி பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு, அதுக்காக தான் இஞ்சி போட்டிருக்கிறேன். மறக்காமல் இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். நெல்லிக்காய் நல்லா அரைஞ்சிருச்சு. இதோட ஒரு 250 ml வந்து தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்திக்கிட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்குவோம். இது அப்படியே கூட குடிக்கலாம், பட்டு அந்த பீசஸ்லாம் கொஞ்சம் நம்ம நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நம்ம வடிகட்டிக்கிறோம். ஒரு ஸ்பூன் எடுத்து மீதி இருக்கிற தண்ணியும் அந்த பீஸில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்து விட்டோம்னா அதுவும் நம்ம ஜூஸோடு ஆட் ஆகிக்கும். அடுத்து நம்ம எலுமிச்சம்பழச்சார் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறோம். இது வந்து நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் துவக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும், அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு அரை எலுமிச்சம்பழ ஜூஸ் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். அதுவே போதும், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். அப்படி குடித்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஈவன் இதை டயட் ட்ரிங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வாங்க நம்ம சட்டுன்னு செய்கிற ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய். ஃபஸ்ட் அதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாவை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சு அதில் உப்பு மிளகாத்தூள் தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சுருவோம் ஒரு 15 minutes. அவ்வளோ ஊற வச்சாலே போதும், அதுவே மேக்ஸிமம் அதிகம்தான். இப்போ வந்து நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் போட போகிறோம். கடாய் சூடாகிடுச்சு, அதில் எண்ணெய் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போடலாம். நான் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு போடுறேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஒரு சிலவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால தான் சொன்னேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நெல்லிக்காய், அதை எடுத்து நம்ம இந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, இது எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட குறைய கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
இது வந்து லைட்டாக வேகணும். ஒரு 50% ஆச்சு வெந்ததுனா தான் நம்மளுக்கு சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம ராவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக தோக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக வேக வைக்கிறோம், ஒரு 50% வேக வைக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும், அதனால் சட்டுன்னு ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்மளது. இது எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து அதை அப்படியே கரண்டிலேயே நம்ம கட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அழகாக சீக்கிரமாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. நெல்லிக்காய் யூஸ்வலாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அது முக்கியமாக இந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம இப்படி கூட ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.